சுந்தர ரட்சகனே, எங்கள் சொந்த சுதந்திரனே. சுந்தர ரட்சகனே, எங்கள் சொந்த சுதந்திரனே. அவன் அந்த வழியிலே கரளையைப் போலானே செடியைப் போலிருந்து
நன்மை வருகிறது காணாமல் வனாந்தரத்தில் வறட்சியான இடங்களிலே குடியில்லாத உயரிடத்தில் தங்குமான். கத்தர் மேல் நம்பிக்கை வைத்து கத்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் வரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இணை பச்சையாயிருக்கிறதும் மழை சாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான் என்று வேதம் தேவனை நம்புகிறவர்களுக்கும் மனுஷனை நம்புகிறவர்களுக்கும் வித்தியாசத்தை நாம் பார்க்கிறோம். மனுஷபலம் இடையிலே வரும், அது கடந்து போகும். பதவிகள் வரும், அது கடந்து போகும். ஆனால் தேவனில் வைக்கிற பயம் நம்மிலே அது பூர்ணமாய் தங்கும். அதனாலே இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும் என்று நாம் வேதத்துல பார்க்கிறோம். ஆகையினால் இந்த நாட்களிலே இருக்கிற மக்கள் தெய்வ பயமற்றவர்களாய் போனதினாலே தேவன் தான் படைத்த மக்கள் நமக்கு விரோதமாய் தேவனை மறந்து கர்த்தருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கீழ்ப்படியாமல் அவர்கள் கடந்து போனதினாலே தேவனுடைய கோபம் இன்றைக்கு அவர்கள் பேர் வந்திருக்கிறது. இந்தியா தேசத்தில் மாத்திரமல்ல, உலகத்தின் எல்லா மூலைகளிலும் இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிறது. அப்படியானால் இது தேவனால் அனுப்பப்படுகிற எச்சரிப்பின் சத்தத்தின் துணிதான் இன்றைக்கு உலகத்தின் மக்கள் மத்தியிலே எழுதி கொண்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே தேவனை மறந்து போனவர்கள் இன்றைக்கு கர்த்தரை நினைக்கும்படி கர்த்தர் இந்த நாட்களை நமக்கு நினைவூட்டி கொண்டு வருகிறார். காரணம், மனுஷன் இன்றைக்கு கர்த்தரை நினைக்கும்படியான காலம், கர்த்தரை நினைவு கூறும்படியான காலத்தில் நாம் இருக்கிறோம். அப்படியே நாம் ரெண்டு நாளாகும் புஸ்தகத்தில் வாசிப்போமானால், ரெண்டு நாளாகும் புஸ்தகத்தில் நாம் வேதத்தில் நாம் வாசித்து பார்ப்போம். அதில் சொல்லப்படுகிற வார்த்தைகள், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு துருவுவார்களே ஆனால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்கிறார். கர்த்தரை தேடி அவருடைய பாதத்தை காத்திருக்க வேண்டிய மனுஷன் இன்றைக்கு மனுஷனை நம்பி மனுஷ பலத்தையே நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியினாலே இப்படிப்பட்ட காரியங்களை அனுபவங்களை இன்றைக்கு சந்தித்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் கர்த்தர்கள் நம்பிக்கையாக இருப்பவனானால் அவன் எதையும் எதிர்பார்க்காமல் தேவனையே அவன் எதிர்பார்க்கிறபடியினாலே தேவனிடத்திலிருந்து வருகிற கிருபைகளை ஆசீர்வாதத்தை அவன் தடையின்றி பெற்றுக் கொள்வான். இதுதான் இந்த நாட்களிலே நாம் கவனமாய் ஆராய்ந்து சிந்திக்க வேண்டிய காரியமாக இருக்கிறது. நாம் வாழ்கின்ற காலம் உலகத்தின் கடைசி காலமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து மத்திய சுவிசேஷ புஸ்தகத்தில் நீங்கள் பார்ப்பீர்களானால், மத்திய எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. மத்திய எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 24 வசனத்தில் வாசிக்கலாம். மத்தேயு 24 அதிகாரம் 24 அதிகாரத்தில் நாம் வாசிப்போம்னா 7-8 வசனத்தில், ஜனத்துக்கு விரோதமா ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமா ராஜ்யம் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளி நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம், ஆனால் முடிவு சீக்கிரமாய் வராது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் தேவனுடைய வார்த்தையின்படி பார்ப்போமானால் இந்த சம்பவங்கள் எல்லாம் தேவனால் நமக்கு கொடுக்கப்படுகிற சோதனையின் காலங்கள். தேவனை விட்டு தூரம் போன ஜனங்கள் தேவனுடைய சமூகத்தில் கர்த்தரை நம்பிக்கொண்டிருக்க வேண்டிய மக்கள் கர்த்தரை விட்டு தூரம் போனதினாலே தேவனுடைய கோபம் இன்றைக்கு எழுந்திருக்கிறபடியினாலே உலகம் முழுவதும் தேவனை நினைக்கும்படி தேவன் கொடுத்த எச்சரிப்பின் சத்தம் தான் இன்றைக்கு எல்லா இடங்களிலும் கேட்டுக்கொண்டிருக்கிறது.
மக்கள் தன்னை படைத்த கடவுளை மறந்தார். தன் விருப்பங்களே வாழ்ந்து கடந்து போகலாம். அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் வரும் ஆபத்துகளை உணராமல் மரணத்தினால் வரையிலும் தன் விருப்பப்படி வாழ்ந்து கடந்து போகிறான். அவரை நினைக்கும்படியால் தான் தேவன் அவன் துன்ப நாட்களிலும் துயரங்கள் நிறைந்த நாட்களிலும் விபத்துகள் மரண நாட்களிலும் தேவனை நினைக்காமல் சொந்த பலத்தை மனுஷ பலத்தை நம்பி வாழ்ந்து கடந்து போகிறபடியினாலே அவன் தேவனை மறந்து போனபடியினாலே தேவன் இந்த நாட்களிலே தேவனுடைய கோபம் நம் பேரிலே விழுந்தபடியினாலே இந்த கோபத்தின் சத்தம்தான் இன்றைய உலகத்தின் பல மூலைகளில் எல்லாம் எல்லா உலகத்தின் எல்லா தேச மக்களும் இன்றைக்கு புலம்பிக் கொண்டிருக்கிற இந்த சத்தம் தேவனால் கொடுக்கப்பட்ட எச்சரிப்பின் சத்தம்தான் இந்த சத்தம் என்பதை தேவனுடைய பிள்ளைகளுக்கு நான் அறிவிக்க விரும்புகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே தேவன் நம்மோடு கூட அநேக காரியங்களை கொடுத்து நம்மோடு கூட இன்றைக்கு விளக்கி கொண்டே வருகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் நாம் வாசிப்போமானால் 21 லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 21 நாம் வாசிப்போமானால் தேவனுடைய வார்த்தை நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 11:11 பல இடங்களில் மகா பூமி அதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும். வானத்திலிருந்து பயங்கரமான தோற்றங்கள் பெரிய அடையாளம் உண்டாகும். இவையெல்லாம் நடப்பதற்கு முன்னே என் நாமத்தின் நிமித்தம் அவர்கள் உங்களை பிடித்து ஜெப ஆலயங்களை சிறைச்சாலையில் ஒப்பு கொடுத்து ராஜாக்களுக்கு உண்டாகும் அதிகாரிகளுக்கு உண்டாகும் உங்களை எடுத்து கொண்டு போவார்கள். இது சோதனையின் காலங்கள். தேவனுடைய பிள்ளைகள், கத்தரையே நம்பி கடைசி காலம் வரையிலும் கத்தரையே நம்பி வாழ்ந்து கொண்டு தெய்வ பயத்தோடு நாம் இருக்கும்படியான காலம். ஏன் இந்த பூமி அதிர்ச்சிகள் பஞ்சங்கள் குழநோய்கள் ஏன் உண்டாகிறது என்று சொன்னார். தேவனை மறந்து போனேன். தேவனுக்கு பிரியம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதனும் இதை உணரும்படியான காலம். ஆகவே இந்த தேவனின் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவன் மக்களே, நாம் நம்மை படைத்த கடவுளை விட்டு தூரம் போனோம். ஆனால் தேவன் நம்மில் வைத்து அவருடைய அன்பை நம்பிலே அவர் கிருபையாய் அன்று வந்த அன்பின் நிமித்தமாய் நம்மில மனதுருகி மறுபடியும் நம்மை தம்மிடத்திலே அவர் சேர்த்து கொள்ளும்படி அவர் கிருபை உள்ளவராய் இருக்கிறபடியினாலே அவர் சொன்னார், மறுபடியும் நீங்கள் என்னிடத்தில் திரும்புங்கள், உங்கள் தேசத்தில் சுயமத்தை நான் கொடுப்பேன், உங்கள் இல்லத்தில் சுகமும் ஆரோக்கியமும் இருக்கும் என்று தேவன் சொல்லுகிறார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளை, இதை குறித்த ஒரு சிந்தனை உங்கள் நேரத்தில் நான் கொடுத்திருக்கிறேன். இதை குறித்து சிந்தித்து பார்த்து கர்த்தரை தேடுங்கள். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை சகலத்திலும் பத்திரமாய்களை பாதுகாத்து இந்த நாட்களை எழும்புகிற இந்த ஆபத்து உங்களையும் உங்கள் எல்லைகளையும் உங்கள் குடும்பத்தின் எல்லைகளும் வராதபடிக்கு அவருடைய கரம் உங்களை தாங்கும். கர்த்தர் உங்களோடு கூட உங்களை நடத்துவாராக. ஆமீன். என் அருமையான தகப்பனே, இந்த மாலை காலை விளைக்காமக்கு சோத்திரம். இந்த ஆராதனை நாளிலும் இந்த தெய்வ சத்தம் இந்த ஆலயத்துக்குள்ளிருந்து பிள்ளைகளுக்கு எழும்பும்படியாக கற்பிருவை செய்து உங்களுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா. இசைமல வேண்டிக் கொள்கிற பிதாவே, ஆமீன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமீன். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நடத்துதல் சமாதானம் ஐக்கியம் உங்கள் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சகல நாட்களிலும் இருப்பதாக. ஆமீன்.